ஜூலியஸ் சீசருக்கும் முருகனுக்கும் இன்னும் ஒரு ஒற்றுமையும் உண்டு. உலகின் முதல் விவசாய நாட்காட்டியை உருவாக்கியவர் முருகன். அதே போல ஜூலியன் காலண்டர் என்ற டிராபிக்கல் காலண்டரை உருவாக்கியவர் ஜூலியஸ் சீசர். ஆக ஜூலியஸ் சீசர் என்பது முருகனை குறிக்கும்படி யூதர்கள் கற்பிதம் செய்த பெயர் என்பது புரிகிறதா? இது 100% உண்மைதான் என்பதை மேலும் நிறுவுகிறேன். பாருங்கள், ஜூலியஸ் சீசர் என்பது முருகன் என்றால் அவரது மனைவியும் ஜீசஸின் தாயுமானவர் வள்ளியாகத்தானே இருக்க வேண்டும்? ஆமாம் ஐயா, ஆமாம், ஆமாம், ஆமாம். வள்ளியின் கையில் என்ன இருக்கிறது? பச்சை கிளிதானே. அப்படியானால் வள்ளி என்பவளை கிளியை வைத்திருப்பவள், அதாவது பெற்றவள் என்று சொல்லலாமா? கிளியை பெற்றவள் என்பது கிளியோபாட்ரா என்று மருவுமல்லவா? ஆக வள்ளியை மறைமுகமாக குறிக்கும்படி இடப்பட்ட பெயர்தான் கிளியோபாட்ரா என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவிவிட்டோம். பார்த்தீர்களா? இதன் வழி கிளியோபாட்ராவை சூழ்ந்திருந்த மர்மமெல்லாம் விலகிவிட்டது. பார்த்தீர்களா? ஜூலியஸ் சீசர் என்பது முருகனை குறிப்பது போல கிளியோபாட்ரா என்பதும் வள்ளியைத்தான் குறிக்கிறது என்று நிறுவிவிட்டோம் அல்லவா? வள்ளி என்பது வேளாண் கண்ணி, அதாவது விவசாய கண்ணி என்பதால் தானே வள்ளியை குறிக்கும்படி கிளியோபாட்ராவுக்கு வேளாங்கண்ணி என்று பெயரிட்டு அவள் தனது கைகளில் ஜீசஸையும் கொண்டுள்ளாள். இவளோடு பாம்பு உள்ளதை கொண்டு வேளாங்கண்ணி மாதா என்பவள் கிளியோபாட்ராதான் என்று நான் ஏற்கனவே நிறுவியதும் உங்களுக்கு நினைவிருக்கும். மேலும் ஆதாரம் உள்ளது, அதுதான் திபெத். கிருஷ்ணர் அகத்திய மலையில் 18 ஆண்டுகள் குருகுலம் படித்தார். படித்தது அகத்திய மலையானாலும் அது முருகனின் 18 படி குருகுலம்தான். கிருஷ்ணருக்கு இணையாக ஜீசஸும் திபெத்தில் பௌத்த மடாலயத்தில் குருகுலம் படித்தார் அல்லவா? பௌத்த மடாலயம் என்றாலும் அது முருகனின் ஆசீவக மடாலயம்தானே. பெத், பாத் என்ற விகுதிகள் எல்லாம் வதி, அதாவது பதி என்ற சொல்லின் திரிபுதான். ஐ தர வதி, ஐ தர பதி, ஹைதராபாத், அதாவது 5 தரையினராகிய பஞ்சபாண்டியர் வதிந்த என்ற பொருளில்தான் ஹைதராபாத் பெயர் பெற்றது. தீயின் உருவாகிய திரு எனும் முருகன் வதியும் இடம் திருப்பதி என்பது போல தீ வதியும் இடம்தான் தீவதி, தீபதி, தீபத், திபெத். இங்கு தீ என்பதும் முருகன்தான். எல்லாமே எவ்வளவு பொருந்துகிறது பார்த்தீர்களா? திபெத்தை ஜியோவன்னி த பியண்டல் கார்பேன் மேலும் வில்லியன் ருப்ரக் என்பவர்கள் 13ஆம் நூற்றாண்டில் திபெத் என்று அழைத்துள்ளது தெரிகிறது. ஜியோவன்னி த பியண்டல் கார்பேன் ஒரு பிஷப் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆக ஜீசஸ் அங்கு படித்தார் என்பதனாலேயே யூதர்கள் அந்த இடத்திற்கு முருகனை குறிக்கும்படி திபெத் என்று பெயர் வைத்துள்ளனர் என்பது புரிகிறது. மேற்சொன்ன ஆய்வுச் செய்திகள் ஜீசஸ் என்பது உண்மையாக வாழ்ந்த மனிதரா அல்லது நமது கிருஷ்ணனின் பிம்பமாக மேற்குலகை ஏய்க்க உருவாக்கப்பட்ட கற்பனை மாந்தரா என்ற கேள்வியை எழுப்புகிறது. காஷ்மீரில் ஜீசஸ் தனது மனைவி குழந்தைகளோடு 80 வயதை தாண்டி வாழ்ந்தார் என்பதற்கு ஆதாரம் உள்ளது. மேலும் காஷ்மீர் முஸ்லிம்கள் ஜீசஸ் மற்றும் அவர் உடன் வாழ்ந்தோரின் வம்சாவழிகள் என்பதாலும், ஜீசஸை யூதர்களுக்கு சற்றும் பிடிக்காது என்பதாலும், இந்திய பிராமணர்கள் காஷ்மீர் முஸ்லிம்களை வாட்டி வதைப்பதாலும் ஆளவந்தான் திரைப்படத்தில் கமலஹாசன் காஷ்மீர் தீவிரவாதி எனப்படுபவரை சிலுவையில் அறைவதைப் போல அவரது கைகளை தரையில் வைத்து ஆணி அடித்ததைக் கொண்டும் கிறிஸ்து என்பவர் நிஜமாந்தன்தான் என்று நாம் அறிகிறோம். இவற்றிலும் ஆளவந்தான் படக்காட்சி முக்கியமான ஆதாரம். அப்படியானால் ஜீசஸுக்கு ஒரு தந்தையும் தாயும் இருக்க வேண்டும் என்பதும் அவர்களின் உண்மை பெயரை யூதர்கள் கிறிஸ்து மதம் தோன்றிய 3ஆம் நூற்றாண்டில் முருகனை குறிக்கும்படி ஜூலியஸ் சீசர் என்றும் கிளியோபாட்ரா என்றும் முறையே மாற்றியிருக்க வேண்டும் என்பதும் வெளிப்படை. அந்த கிளியோபாட்ராவை 7ஆம் கிளியோபாட்ரா, கிளியோபாட்ரா த 7 என்று அவளை சப்தகன்னியாகவும் காட்டியுள்ளனர். ஜூலியன் காலண்டர் படி ஜூலை மாதம் 5ஆம் மாதம் என்று பஞ்சபாண்டியரை குறித்து கிளியோபாட்ரா இங்கு திரௌபதியாகவும் காணப்படுகிறாள். ஆக
அனைத்தையும் திட்டமிட்டுத்தான் பொருத்தமாக போர்ஜரி செய்துள்ளனர். யூதன் எழுதிய வரலாறு சுத்த பொய் என்பதை உலகம் அறியும். உலக வரலாற்றை மாற்றி யூதர்கள் செய்த அழிச்சாட்டியம் கொஞ்ச நஞ்சமல்ல. நீரோ என்ற மன்னனும் முருகனின் பிம்பமாக உருவாக்கப்பட்டவர்தான். ஆக உலகின் முழு வரலாற்றையும் புதிய கோணத்தில் பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இப்படி அநியாயத்திற்கு மொத்த வரலாற்றையும் மாற்றி எழுதியுள்ளான் யூதன். எனவே யூதனால் திரிக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து உண்மை வரலாற்றை இனிதான் நாம் மீட்டு எழுத வேண்டும்.